தலைப்புச் செய்திகள். கொரோனா கட்டுப்பாடுகளை உறுதியுடன் கடைபிடித்து இரண்டாவது அலை தொற்று பரவலை முறியடிக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை, மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். அமைதியாக நடந்து முடிந்தது மேற்கு வங்க மாநில ஐந்தாம் கட்ட தேர்தல், 78% வாக்குகள் பதிவானதாக தகவல். சென்னையில் காலமான நடிகர் விவேக்கின் உடல் காவல்துறை மரியாதையுடன் தகனம், திரையுலகினர் அரசியல் கட்சியினர் கண்ணீர் அஞ்சலி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி, ஹைதராபாத் அணியை வீழ்த்தி இரண்டாவது வெற்றியை பெற்றது மும்பை அணி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.